பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை பேங்க்கில் பிகாம் படித்தவங்களுக்கு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்களா அந்த மாதிரி கூட வந்து கேட்குறாங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா பிகாமோட சிலபஸ்க்கும் பேங்கிங்கோட சிலபஸ்க்கும் என்ன மாதிரினா சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லை இனிமேல் தான் பிகாம் எடுக்க போகிறேன் பட் எனக்கு பேங்க் ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, முக்கியமாக கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, நான் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம், எனக்கு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் தருவாங்களா அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் எப்படி சூஸ் பண்ணலாம், இல்லை பிகாம் முடிச்சோடனே டேரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிகாம் படிச்சுட்டு பேங்க்கில் வந்துட்டான கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோவில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களோட கெரியர் போகிறது ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் அப்படின்னு எடுத்தால் பிகாம் எடுத்தவங்க பேங்க்கில் டேரெக்டாக ஜாப் அப்ளை பண்ண முடியுமா, ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் தருவாங்களா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு. பேங்க் ஜாப் பொறுத்தவரை பார்த்தா ஒரு 80% மேலே எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாவே கிளரிக்கல் பிஓ பொறுத்தவரை எனி டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பராக ரிஜிஸ்டர்னா ஒரு காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டியிலோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பேங்க்கில் 80% மேலே இருக்க வேக்கன்சிக்கு வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிகாம் முடித்தவங்களுக்கு எந்த வித ப்ரிஃபரன்ஸுமே இருக்காது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பிகாம் முடித்தவங்களுக்கான ஜாப் அப்படிங்கிற ஜாப்பில் எதுவுமே இல்லை உங்களுக்கு. காமனாக பிகாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கிளரிக்கல் லெவலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை பிஓ லெவலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளரிக்கல் அப்படின்னா என்ட்ரி லெவல் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு, ஒரு கேஷியர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. இதுவே பிஓ ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு கீழே இருப்பாங்க, நிறைய பேர் கிளரிக்கல் லெவலில் இருப்பாங்க, அவங்கள மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய லோன்ஸ்லாம் வரும் பேங்க்கில் வந்து பார்த்தா அந்த லோனுக்குலாம் அப்ரூவ் பண்ணுறது, அது கரெக்டாக டாக்குமெண்ட் செக் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க் வந்து தருவாங்க உங்களுக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் பட் கிளரிக்கல் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பிஓ பொறுத்தவரைக்கும் ரொம்பவே டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. கிளரிக்கலில் இன்டர்வியூ இருக்காது, பிஓ பொறுத்தவரைக்கும் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பிஓவில் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க, எஸ்ஏ ரேட்டிங், லெட்டர் ரேட்டிங் இந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கிளரிக்கலோட ஸ்டார்டிங் சண்டே கிட்டத்தட்ட ஒரு 20,000 மேலே இருக்கும், பிஓவோட ஸ்டார்டிங் சண்டே கிட்டத்தட்ட 30,000-40,000 மேலே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆஃபீஸர் லெவலில் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா பிகாம் முடிச்சுட்டு பிஓ ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டுக்கு. இல்லை எனக்கு கிளரிக்கல் லெவலே போதும், ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் கிடைச்சா போதும், அடுத்தடுத்து நான் ப்ரொமோஷனில் அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போய்க்குவே அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா ஓரளவு சுமாராக படிப்பீங்க அப்படின்னா கிளரிக்கல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நான் என்ன மாதிரி போஸ்டிங் ட்ரை பண்ணலாம், நான் பிகாம் முடிச்சிட்டேன் இல்லை பிகாம் ஃபைனலே படிக்கிறேன், நான் என்ன போஸ்டிங் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வேக்கன்சி வருது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அதிகப்படியான வேக்கன்சி அப்படின்னு எடுத்துகிட்டா ஒன்று ஐபிபிஎஸ் சொல்லலாம், இன்னொன்று ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி சொல்லலாம், அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஏ வந்து சொல்லலாம் உங்களுக்கு. இது மூணுலேயுமே வந்து பார்த்தா கிளரிக்கலுக்கான வேக்கன்சியும் தனியாக வருது, பிஓக்கான வேக்கன்சியும் தனியாக வருது உங்களுக்கு. பட் நேம் வைஸாக கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க உங்களுக்கு. ஐபிபிஎஸ் பொறுத்தவரைக்கும் டேரக்டர் கிளர்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஐபிபிஎஸ் அப்படிங்கிறது சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம், இதை பற்றி டெப்த் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ ஜென்ரலாக பார்க்கணும் அப்படின்னா கனரா பேங்க், ஐஓபி, இந்தியன் பேங்க் இந்த மாதிரி ஒரு 10-20 பேங்க் அவங்களோட வேக்கன்சியை இந்த மாதிரினா ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ் மூலமாக ஃபில் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு, ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு. இதுவே ரூரல் ஏரியாவில் இருக்கும்ல, தமிழ்நாடு கிராம பேங்க், கர்நாடக கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க்கான சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துனா ஐபிபிஎஸோட ஆர்ஆர்பி எக்ஸாம் உங்களுக்கு. இதில் கிளரிக்கல் அப்படின்னு டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு, வந்து பார்த்தா இதில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. எஸ்பிஐ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியா ஃபுல்லாக பிரான்ச் இருக்குது, அப்ராட் கண்ட்ரீஸில் கூட இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தா ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ கிளரிக்கல் பொறுத்தவரையும் நேம் வைஸாக கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், சேலரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், பட் ஒர்க் வைஸாக மோஸ்ட்லி காமனான ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பிஓ போஸ்டிங் பொறுத்தவரையும் ஐபிபிஎஸ் பொறுத்தவரையும் டேரெக்டாக பிஓ அப்படின்ட்டுவாங்க, எஸ்பிஐலையும் டேரெக்டாக பிஓ அப்படின்ட்டு வாங்க, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு. ஒர்க் வைஸாக மோஸ்ட்லி காமனான ஒர்க் ஒரு ஆஃபீஸர் லெவலில் மெயின்டெனன்ஸ் ரெலவெண்டான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிகாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கிளரிக்கல் அது மட்டும் இல்லாமல் பிஓ சொல்லப்போனால் கவர்மெண்ட் பேங்க் வேக்கன்சியோட ஒரு 80% மேலே இருக்க எல்லா போஸ்டிங்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிருக்கு உங்களுக்கு. உங்கள் ஸ்கில் பேஸில், உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில், ப்ளஸ் உங்களால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா தமிழில் எழுதலாமா அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தா ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் தமிழில் கூட எழுதலாம் அப்படிங்கிற, தமிழ் மட்டும் இல்லை ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜஸ் வந்து கொடுக்குறாங்க, ஒரு 13
பிடிச்ச லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரையும் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க, பிகாம் கூட தமிழில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போதே அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிகாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேங்க் ஜாப்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. பட் மற்ற டிகிரிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் பிகாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு டேரெக்டாக வந்து போஸ்டிங் யாருமே கொடுக்க போறதில்ல. பிகாம் படிச்சவங்களுக்கு எந்த வித ப்ரிஃபரன்ஸும் கிடையாது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பிகாமோட சிலபஸ்க்கும் இந்த கிளரிக்கல் பிஓவோட சிலபஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இல்லை, எந்த ஒரு சம்மந்தமே இல்லை உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் பிகாமில் இந்த பேங்கிங் ரிலவெண்ட்டான ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க, ஏன்னா பிகாமில் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதில் பேங்கிங் ரிலவெண்ட்டாக பேங்கிங், இன்சூரன்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க்கில் மேக்ஸிமம் ஒரு ஆறு டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பேங்கிங் ரிலவெண்ட்டான கொஸ்டின், கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கொஸ்டின் இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த பேங்கிங் அவேர்னஸ் அதை வந்து ஃபினான்சியல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரை. ஸோ அந்த டாப்பிக்கில் கொஞ்சம் அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. பட் செக்ஷனல் டைமிங் இருக்குது, செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் எல்லா டாப்பிக்கும் எவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் கிளியர் பண்ணுறீங்களோ உங்கள் கேட்டகரி பொறுத்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிகாமோட சிலபஸ்க்கும் உங்களோட பேங்கிங்கோட சிலபஸ்க்கும் நீங்கள் பிஓ ட்ரை பண்ணாலும் சரி, கிளரிக்கல் ட்ரை பண்ணாலும் சரி, கண்டிப்பாக எந்த சம்மந்தமே இருக்காது. நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போகிறீங்களோ ஒரு சென்டர் போயும் படிக்கலாம், இல்லை ஓன் ஸ்டடி பண்ணியும் நீங்கள் படிக்கலாம். ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் உங்கள் ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ சிலபஸ் பேஸாக உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ நான் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கும்? பிகாம் முடிச்சுட்டேன், பிகாம் முடிச்சுட்டு எனக்கு இந்த பிஓ கிளரிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வேறு ஏதாவது போஸ்டிங் ட்ரை பண்ணும், முக்கியமாக டெக்னிக்கலாக ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு ஐடியா இருக்காது. சப்போஸ் நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு என்ன மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பேங்க் ரிலவெண்ட்டான முக்கியமாக கவர்மெண்ட் பேங்க் ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கிளரிக்கல் பிஓ பொறுத்தவரைக்கும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாவே போதும், கண்டிப்பாக ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் பிகாம் முடிச்சுட்டு ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு நான் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணணும், டெக்னிக்கலாக போகணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அப்படின்னா நீங்கள் படித்தது ரிலவெண்ட்டான ஒர்க், எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் எல்லாமே நீங்கள் படித்தது ரிலவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா எம்பிஏ சூஸ் பண்ணுங்கள். பிகாம் முடிச்சவங்களுக்கு ஒன்று எம்காம், எம்காம்க்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா எம்பிஏ தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எம்பிஏலே வந்து பார்த்தோம்னா ஹச்ஆர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி எம்பிஏல ஹச்ஆர் மார்க்கெட்டிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஓ அப்படிங்கிற வேகன்சி வரும், ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வரும். இதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஹச்ஆர் ஆஃபீஸர் அதாவது பர்சனல் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான வேகன்சி வருது. இது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது உங்களுக்கு. ஸோ பிகாம் ப்ளஸ் எம்பிஏல ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஹச்ஆர் ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐபிபிஎஸ் எஸ்ஓக்கு கீழே இந்த ரெண்டு வேகன்சியுமே வருது. ஸோ எம்பிஏல இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வேகன்சிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிலபஸும் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் ரிலவெண்ட்டாக தான் கேட்பாங்க. ஹச்ஆர் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹச்ஆர் ரிலவெண்ட்டாக தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இதுக்கு எம்பிஏ தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. எம்பிஏ கூட நிறைய போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு, அதாவது பிஜி டிஎம் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான கோர்ஸ் கூட இந்த மாதிரியான ஹச்ஆர் ஸ்ட்ரீம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் உங்கள் ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிகாம் முடிச்சுட்டு ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்பிஏல ஹச்ஆர் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எம்பிஏல மார்க்கெட்டிங் உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை நான் வேறு ஏதாவது டிகிரி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன டிகிரி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பிகாம் முடிச்சவங்களுக்கு நிறைய காலேஜில் எம்சிஏக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எம்சிஏ முடிச்சிங்க அப்படின்னா பேங்க் ரிலவெண்ட்டான ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் மெஜாரிட்டியாக நிறைய காலேஜில் தராங்க பிகாம் முடிச்சவங்களுக்கு எம்சிஏக்கு, பட் ஒரு சில காலேஜில் வந்து தரமாட்டாங்க உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஸ்கில் இருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்து எனக்கு கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஒரு பேங்க் ஜாப் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்சிஏக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எம்சிஏ முடிச்சுட்டு ஐபிஎஸ்க்கு கீழே வர எஸ்ஓக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸர் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ பிகாம் பிடிச்சவங்க ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு பேங்க் ரிலவெண்ட்டான ஜாப் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா ஒன்று எம்பிஏ ஹச்ஆர் சூஸ் பண்ணிக்கோங்க, அப்படின்னா எம்பிஏல மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணிக்கோங்க, அப்படின்னா எம்சிஏ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எம்சிஏக்கு முறை நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்காது. சப்போஸ் வந்து எம்சிஏ கிடைக்கல அப்படின்னா கூட எம்பிஏல ஹச்ஆர் அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக பேங்க் ரிலவெண்ட்டான ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு கீழே இருக்க ஆஃபீஸர் லெவல் வேகன்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான். ஸ்டார்டிங் சண்டே கிட்டத்தட்ட ஒரு 30,000 40,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா.
ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா பிகாம் டிகிரி அப்படிங்கிறது பேங்க்கான டிகிரி மட்டும் இல்லை உங்களுக்கு, பிகாம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான மற்ற டிகிரி மாதிரி தான் உங்களுக்கு. பேங்க்கில் எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸுமே தரமாட்டாங்க. பிகாம் முடிச்சவங்க டேரெக்டாக பேங்க்கில் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எந்த ஒரு போஸ்டிங்குமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பிகாமோட சிலபஸ்க்கும் பேங்கிங் இண்டஸ்ட்ரியோட அந்த எக்ஸாம் பேட்டனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது. நீங்கள் எவ்வளோ தூரம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாமா, எனக்கு ஈஸியாக கிடைக்குமா, எப்படி கிராக் பண்ணலாம், என்ன மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரிலாம் யோசிச்சுருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.